ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவைமிக்கா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முட்டை வறுவல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முட்டையை வந்து நம்ம வந்து அவுச்சி சாப்பிட்டுருப்போம், இல்லை ஆம்லேட் போட்டு ஆஃப் ஆயில் போட்டு அப்புறம் வந்து வறுத்து கூட சாப்பிட்டுருப்போம். ஆனால் வந்து ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் சிலர் வந்து போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரும்போது வந்து குழந்தைங்களும் சரி மற்றவங்களும் சரி கொஞ்சம் விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்காக தான் இது. இது வந்து எப்படி செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுடுங்க. எப்போவுமே முட்டையை வேக வைக்கும் போது கொஞ்சமாக அது கூட வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டை வந்து உடையாமல் அந்த ஷேப் மாறாமல் அப்படியே வெந்து வரும். அது வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் அது வந்து வீட்டையே அரைச்சது, அதனால் நான் அது 2 ஸ்பூன் எடுத்துட்டேன். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், கொஞ்சமாக சால்ட்டு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுடுங்க. ரெடி பண்ணிவிட்டு முட்டையை வந்து இப்படி வந்து குறுக்கில் வந்து கட் பண்ணிவிட்டு பாதி பாதி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. எடுத்துட்டு அந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா வந்து அந்த முட்டையில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவிடுங்க. பார்த்து தடவுங்க, ஏன்னா முட்டை வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக தடவி எடுத்து வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேனில் செய்யலாம். இன்றைக்கி நீங்கள் வந்து தோசைக்கல்லுலேயும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பேனில் செய்கிறேன். பேனில் நல்லா காயட்டும்னு சொல்லிட்டு ஆயில் சேர்த்துடுங்க. ஆயில் நல்லா எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி நல்லா நிறைய ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முட்டையை எடுத்து அடிப்பக்கமாக திருப்பி திருப்பி வேக வச்சுடுங்க. எல்லாமே வந்து ஒரே பக்கமாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம அடிக்கடி திருப்பும் போது வந்து முட்டை வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஏன்னா அடிக்கடி திருப்பும் போது வந்து முட்டை வந்து உடைய ஆரம்பிச்சிடும், அப்புறம் வந்து தூள் தூளாகிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அதை திருப்பி போடுங்க. அப்போ வந்து முட்டையில் வந்து அடிப்பக்கத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அப்புறம் வந்து திருப்பி போட்டுட்டு எல்லா முட்டையும் வந்து நல்லா திருப்பிட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்புங்க. திருப்பிட்டு மேலேயும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், முட்டை வந்து பார்க்குறதுக்கு மேலே வந்து ஒரு சூப்பரான கலரில் இருக்குது. அதேமாதிரி அந்த சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம சாப்பிடும் போதே வந்து சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி அந்த முட்டையோட டேஸ்ட்டும் அந்த கிறிஸ்பியான டேஸ்ட்டும் சேர்ந்து வரும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.